நாளைக்கு செமஸ்டர்ல மட்டும் அரியர் வைக்காம ஜெஸ்ட் பாஸ் பண்ணிட்டா போதும். நான் குரூப் ஸ்டடி பண்ணலாம், வீட்டுக்கு வாங்கினா சொன்னவங்கள ஆளே காணோம். ஆனந்தே ஆ வாடா, மத்தவங்க எல்லாம் எங்க தோ வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணானுங்க எங்கன்னு தெரியல, அதையேதான் அரை மணி நேரமா சொல்லிருக்கானுங்க. சாரா சாரா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி வந்துக்காருங்க மச்சான், இந்த ஜூஸ் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கடா? எதுக்கு படிக்கும் போது டயர்டா இருந்தா சாப்பிட்டதுக்குதான். அப்படியே இவர் படிச்சு அறுத்து தள்ள போறாரு சீமூடின்படி. ஆமா இவர் அப்படியே படிச்சு கீக்கு போறது இப்ப பாக்கதானே போறேன். சரி சரி சண்டை போட்டுதான் படிங்கடா. சரி நான் இண்டக்ஷன் மோட்டார் கொஸ்டின் ஒப்பிக்கிறேன், கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நேதே இண்டக்ஷன் மோட்டரா? டே அது கஷ்டமாச்சேடா, எப்படி பச்ச? அதெல்லாம் அப்படிதான். சரி நான் ஒப்பிக்கவா? வேணா நான் மட்டும் கேட்கவா போறேன். இண்டக்ஷன் மோட்டார் இஸ் ஆல்சோ நோன் டு பி டேர்ம் டாஸ் சப்ஸ்டென்ஷியல் மோட்டார் ஆர் கண்டக்டர் மோட்டார். புக்கை பார்த்தே ஒருத்த தப்பு தப்பா இங்க பதில் சொல்றான். அங்கே யாரா அவன் புக்கை பார்க்காமலே ஆன்சர் கரெக்டா சொல்றது? சாரிடா வர வழியில டிராபிக்கா? இல்லடா டயர் பஞ்சரா? இல்ல நாய் குறுக்க வந்துச்சா? ஐயோ இல்லடா. அப்புறம் என்னதான்டா ஆச்சு, ஏன் லேட்டு? வர வழியில ஒரு ஆன்டி, டேடே எந்த தெருடா சொல்றா டே மச்சா, டே வாடா வாடா போய் பாப்போம்டா மச்சா மச்சான். டேச்சி நீ எல்லாம் ஒரு அக்கா தங்கச்சி கூட போறக்கல? உடனே போனா டவுட் வரும், அரை மணி நேரம் கழிச்சு போவோம். மச்சான் அந்த கண்ணாடி எங்க இருக்கு? டே சென்ட் எங்கடா இருக்கு? டே ஏன்டா இப்படி அழையறீங்க? அட்லீஸ்ட் ஆனந்தாச்சும் மாட்டிக்கினாரு ஒருத்தரு வந்து படிங்க. இதோ நல்லா கேட்டுக்கோங்க, நடு நடுல பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு க்வெஸ்சன் எடுத்தா அதை ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசணும், சரியா? ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஈக்குலிபிரியம் சாப்டர் முடிப்போம். ஆ ஓகே. வந்து உட்கார்ந்த உடனே படிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தி எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம், அப்புறம் உட்காந்து படிப்போம். எங்க டிஸ்கஸ் பண்ணுங்க பார்ப்போம். வந்த உடனே சாப்டர் பத்தி எதனா டிஸ்கஸ் பண்ணணும்னா விருப்பா தான் இருக்கும். நாம ஏன் கொஞ்ச நேரம் பேசிட்டு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டப்பறம் படிக்கூடாது? அதுவும் கரெக்ட் தான். டேய் இந்த திவ்யா இருக்கால, அதை விட நம்ம நந்தினி இருக்காளே, ரம்யா, ஸ்னேகா. டேய் நீ ஏன்டா கீர்த்திக்கு இன்ஸ்டால ஃபாலோ குத்தேன்? டேய் அவ தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணா, நான் வேற ஃபாலோ பேக் தான் குத்தேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுல இருந்து ரெக்வஸ்ட் குத்துருக்கேன், எனக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆமா இந்த சரண்யாவ யாரோ லவ் பண்ணிட்டு விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்களே, அந்த கதை என்னாச்சு? டேய் இந்த பொண்ணுங்களே விடுறா, நம்ம இங்கிலீஷ் மேம் இருக்கு. ஐயோ உனக்கும் பிடிக்குமா? பிடிக்குமாவா? தலை நான் காலேஜ் லீவ் போடாம வரதுக்கு காரணமே அதுதான். டேய் இங்கிலீஷ் மேம் பத்தி அப்படிலாம் பேசாதீங்கடா, நல்லா கேள்றா, பாடம் சொல்லி தரவங்களை போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு. ஏய் நான் அப்படி சொல்ல, இங்கிலீஷ் மேமோட சாஃப்ட் ஸ்கில் மேம் இருக்கே, ஐயோ ஐயோ அதெல்லாம் வேற லெவல்ரா. டேய் அது ஏன் ஆள்றா? இப்படியே பேசினா எல்லாரையும் போட்டு நான் தூக்கி பாப்புறேன் வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும். டே டே ஜென்ரலா பேசுங்களா, பொண்ணுங்களை பத்தி மட்டும் தான் பேசுவீங்களா? அது இல்லாம நம்மளை பத்தி வேற எதனா பேசுங்க. விளங்கும்டா. சரி சரி பேசாத படிக்க ஆரம்பிங்க. சரி வாங்க. டே அந்த லாக் புக் எடு. டே முண்டா நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமு. இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு இன்டெகிரேட்டிங் அகார்டிங் டு த பாசிபிலிட்டிஸ். இவன் என்ன வீட்டுல உட்காந்தா படிக்கவே மாட்டோமாச்சானு நம்ம முன்னாடியே இப்படி வச்சுட்டு இருக்கான். ஃபண்டமெண்டல் குளோரல் மோனாக்சைட் படிச்சதை எழுதி பாப்போம், அப்பதான் மண்டியில நிக்கும். கழுது எவ்வளவு படிச்சாலும் மண்டைக்கு ஏற மாட்டேன். நீ ஏன்டா கிழிக்கிறேன்? இல்ல படிச்சுட்டு எழுதுவேன். அதுக்கு ஏன்டா கிழிக்கிறேன்? இல்ல எக்ஸாம் கிளாஸ்ல உட்காந்து படிச்சுட்டு எழுதுவான். டேய் புளூ சட்டை நீ கீச்சது ஏன் நோட்ரா? நான் எழுதிட்டு உனக்கு பாஸ் பண்ற மச்சான். அப்போ ஓகே. இப்படி படிக்க வேண்டியது, அப்புறம் ஒண்ணுமே எழுதலாம் நம்ம கிட்டே கதை கொடுக்க வேண்டியது. இந்த முறை ஆன்சர் காட்டலன்னா முதுகு பஞ்சர் பண்ணி விட்டுருவோம். மச்சான் ஸ்நாக்ஸ் இருக்கு, ஜூஸ் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வாயன். டே ஒரே லைன் கூட படிக்கல, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்க. இதுவே தான பொண்ணுங்களை பத்தி பேச சொல்லு. மச்சான் ரேவதி இருக்கு, செருப்பு பிஞ்சுக்கோ, மரியாதை முன்னுப்படுறா. ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். மச்சான் நான் ஒரு ஐடியா சொல்லுவா? சொல்லி தொலை, நம்ம எல்லாரும் டயர்ட் ஆகிட்டோம். வேணா இப்போ தூங்கிட்டு காலைல 4 மணிக்கு எடுத்து படிக்க ஆரம்பிக்க. ரைட்டு, ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டான், நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி தூங்குவோம். டி மேல கால் போடாதீங்கடா. ஏய் என்னடா பண்ணுற மச்சான்? இங்கிலீஷ் மேமு. டேடா என்ன உர்றா? டேய் மணி 9 ஆகுதுடா. டேய் 10 மணிக்கு எக்ஸாம், ஏந்திரிங்கடா ஒண்ணுமே படிக்கல. டேய் என்னடா வேணும்? ஏன் மணி 9 ஆகுதுடா? நீ ஒண்ணுமே படிக்கல இப்போ. காலேஜ் பண்ண மட்டும் டைம் சொல்லுங்க.